அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர். ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். இன்றைய ராசிபலன் பகுதியில் நாம் சந்தித்திருக்கிறோம். இன்று 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபகிருத வருடம் மார்கழி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியின் சூரிய உதயம் காலை 6:35:20. சூரிய அஸ்தமனம் மாலை 5:57:33. இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரமானது பகல் 12:46 முடிவடைந்து பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய திதி சுக்லபட்சம் சஷ்டி திதி. இன்று சுப நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய யோகம் சித்த யோகமானது பகல் 12:46 முடிவடைந்து பிறகு அமிர்த யோகம் ஆரம்பமாகிறது. இன்றைய ராகுகாலம் பகல் 12:35 ஆரம்பித்து 2:05 வரை உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:35 முதல் 10:35 வரைக்கும், பகல் 2:05 முதல் 3:35 வரைக்கும், பிற்பகல் 4:35 முதல் 5:35 வரைக்கும், இரவு 7:35 முதல் 10:35 வரைக்கும், நள்ளிரவு 11:35 முதல் 12:35 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி கடகம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று மறைமுக வருமானங்களை அதிகமாக எதிர்பார்க்கலாம். தேவையில்லாத குழப்பங்கள், பின்னடைவுகள், குடும்பத்தில் ஏற்படுகிற சின்ன சின்ன சச்சரவுகளை இன்று எதிர்பார்க்க முடிகிறது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையளிக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்களும் உயர்வான நிலையும் திட்டமிட்டு செயலாற்றலும் கணவன் மனைவி ஒற்றுமையும் ஓங்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய நிலையும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் கவனமாக செயலாற்றி நல்ல மாற்றங்களை பெறலாம். தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பது நல்லது. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, குழந்தைகள் மூலமான அனுகூலமான நிலைகளையும் நல்ல மாற்றங்களையும் தொழிலில் முன்னேற்றத்தையும் நல்ல லாபத்தையும் உல்லாசமான ஒரு வாழ்க்கையும் வாழ்வதற்கான அற்புதமான நாள் இந்த நாள். அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, செய்கின்ற தொழிலிலும் உத்தியோகத்திலும் திட்டமிட்டு செயலாற்றையும் நல்ல மாற்றங்களை பெற்றும் பேர் புகழ் அடையக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. தாய் சார்ந்த உறவுகள் மூலமாக அனுகூலமான நிலைகளை எதிர்பார்க்கலாம். நல்ல மாற்றங்கள் இன்று நிச்சயமாக உண்டு. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, சிறுதூர பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், நீண்ட தூரமாக சென்று இறை வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள், புதிய திட்டங்கள், புதிய முதலீடுகள், புதிய கான்ட்ராக்டில் சைன் போடக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த துலாம் ராசினியர்களே, இன்று மறைமுக வருமானங்களை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். மனைவி வழி வரக்கூடிய வருமானங்களையும் அதிகமாக எதிர்பார்க்கலாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் குடும்ப உறுப்பினரிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதும் இந்த நாளை இனி நாளாக உங்களுக்கு மாற்றும். அன்பார்ந்த விருச்சகராசினியர்களே, இன்று நீங்கள் நினைத்த அத்துணையுமே நிறைவேறி நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நாள். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். தொழில் சார்ந்த நிலைகளில் அடுத்த ஒரு படிநிலையை அடைவீர்கள். நல்ல மாற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய நாள் இந்த நாள். அன்பார்ந்த தனுசுராசினியர்களே, நீண்ட தூர பயணங்கள், வெளியூர் பயணங்கள், வெளிமக்களால் ஏற்படுகின்ற அனுகூலமற்ற ஒரு நிலை ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். இன்று கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும். தேவையற்ற விரயங்களையும் செலவினங்களையும் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. அன்பார்ந்த மகராசினியர்களே, இன்று எண்ணிய காரியத்தெல்லாம் நல்ல லாபங்களும் நினைத்ததை அடையக்கூடியதாகவும் இறை அனுகிரகத்தினாலே
நல்ல மாற்றங்களை பெறக்கூடியதாகவும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. குழந்தைகளால் மகிழ்ச்சியும் நல்ல மாற்றங்களும் ஏற்படும் இந்த நாளில். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, இன்று செய்யக்கூடிய காரியத்திலெல்லாம் வெற்றியும் நல்ல மாற்றங்களும் பேர்ப்புகளும் ஏற்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. கற்ற கல்வியின் மூலமாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். அன்பார்ந்த மீன ராசினியர்களே, இன்று நல்ல முதலீடுகள், புதிய முயற்சிகள், புதிய திட்டமிடுதல், ஆன்மீக ஈடுபாடு, குலதெய்வ வழிபாடு ஆகியவற்றை பெற்று சுற்றத்தாரால் அனுகூலமான நிலைகளை அனுபவிக்கக்கூடிய நாள் இந்த நாள். இனி இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் மிக முக்கியமாக அனைவருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு தகவலை தரவிருக்கிறோம். எல்லாருக்குமே வாழ்க்கையில் கடன் எப்போ தீரும், கடன் வாங்காமல் எப்போ வாழ்க்கையை ஓட்டுவோம், எப்போ இஎம்ஐ க்ளோஸ் ஆகும், எப்போ அதிக வட்டிக்கு வாங்கியிருக்கக்கூடிய இந்த கடன் தொல்லையை முடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான கவலைகள் அதிகமாக எல்லாருக்குமே இப்போ இருக்கக்கூடிய சமீப காலங்களில், சமீப வருடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் நம்ம சில திதிகள் ரீதியாக நாம் சில மாற்றங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த கடன்கள் எளிமையாக தீர்ந்து நல்ல முன்னேற்றத்தை, கடனில்லாத ஒரு நிலையை நாம் அடைய முடியும். கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிறது போல, நம்ம யார்கிட்டையாவது கடன் வாங்கிட்டோம்னா அது எப்போ கேட்பாங்களோ என்ன பண்ணுவாங்களோ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கலங்கி கொண்டே இருக்கிறோம். இந்த நிலை உங்களுக்கு மாற்றம் அடைய வேண்டுமென்றால் நீங்கள் தேய்பிறை அஷ்டமி திதியை தேர்ந்தெடுத்து பைரவரை வழிபாடு செய்து, சிவபெருமானை வழிபாடு செய்து, யாருக்கெல்லாம் நீங்கள் கடனை திரும்ப கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு உங்களால் முடிந்த மிக குறைந்த அளவை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வாருங்கள் இந்த தேய்பிறை அஷ்டமி திதியில். அவ்வாறு கொடுக்கும்போது நிச்சயமாக வெகு விரைவாக அனைத்து கடன்களையும் அடைக்க முடியும் உங்களால். ஏன்னா இந்த தேய்பிறை அஷ்டமி திதியில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் மீண்டும் மீண்டும் நடைபெறும் அப்படிங்கிறது தான் வானவியல் சாஸ்திரம் குறியிடக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த தேய்பிறை அஷ்டமி திதியில் நீங்கள் சீக்கிரமே அடிக்கடி கொடுத்து முடிக்க நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்ன, கடன்கள். அப்போது உங்களால் முடிந்த அளவு, குறைந்த அளவேனும் யாருக்கெல்லாம் நீங்கள் கடனை திருப்பி அடைக்க வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் கொடுப்பதற்கு முன்பு காலபைரவரையும் அதோடு மட்டும் இல்லாமல் சிவபெருமானையும் வழிபாடு செய்து நிச்சயமாக வெகு விரைவில் இந்த கடனை நான் அடைத்து நல்ல முன்னேற்றத்தை, மகிழ்ச்சியும் பெற வேண்டும் என்ற வேண்டுதலோடு நீங்கள் அந்த காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த கடன் விரைவாக அடைந்து நிம்மதியையும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக பெறுவீர்கள். இனி இன்றைய கிரகநிலைகள் எவ்வாறு உள்ளது என்பதை காண்போம். இன்று 28 தேதி டிசம்பர் மாதம் 2022 ஆண்டு. சூரிய பகவான் தனுசு ராசியிலும், சந்திர பகவான் கும்பராசியிலும், செவ்வாய் பகவான் ரிஷபராசியிலும், புதன் பகவான் மகர ராசியிலும், குரு பகவான் மீன ராசியிலும், சுக்கிர பகவான் தனுசு ராசியிலும், சனி பகவான் மகர ராசியிலும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரகநிலைகள் உலகத்தில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் நல்ல மாற்றங்களையும், நல்ல மகிழ்ச்சியான நிம்மதியான மனநிலையும் வழங்கி அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற இறைவனை பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் நாளைய ராசிபலன் சகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.